Good morning and welcome to Sims Hospital Vadapalani Varangum. Hello Doctor. இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல ஆர்த்தோபெடிஷியன் டாக்டர் கன்னிராஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். How are you? I'm good, thanks. பொங்கல்லாம் எப்படி போச்சு? பொங்கல்லாம் நல்லாவே போச்சு. எல்லாருக்கும் நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பிலேட்டட் பொங்கல் விஷயத்தில் இன்னைக்கு ஷோ ஆரம்பிச்சிடலாம். ஓகே டாக்டர், இப்போ எலும்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற அந்த வியாதி பற்றி எனக்கு பேசலாம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டிசீஸ் வந்து இப்போ எப்படி பார்க்குறீங்க, நிறைய பேருக்கு இருக்கா இல்லை ஹவுஸ் இட்? ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது வந்து காமனாகவே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஓகே, அதுவும் அதனுடைய அளவு வந்து இப்போல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே ஆயிட்டுருக்கு. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. உடம்பில் வந்து ஆஸ்டியோபோரோசஸ்னால் அந்த எலும்புகளுடைய வீக்னஸ். ஓகே, நம்மளுக்கு வந்து சூரிய ஒளி வந்து நம்ம உடம்பு மேலே படுறது வந்து ஒரு மிக மிக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சூரிய ஒளி நம்ம மேலே படுறப்ப நம்ம உடலில் வந்து என்ன ஆகும்னா விட்டமின் டி உற்பத்தி ஆகும். அந்த விட்டமின் டிங்கிறது வந்து கால்சியத்தை வந்து சரியான அளவு எலும்புகளில் வச்சுக்கிறதுக்கும் அதே மாதிரியாக எலும்புகளை பலமாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப எசென்ஷியல். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம நிறைய பேர் வந்து இப்போ நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸ்க்குள்ளேயே இருக்கோம், சன்லைட் எக்ஸ்போஷரே இல்லை, அந்த மாதிரி இருக்கிற பல நேரங்களில் பார்த்தா வைட்டமின் டியினுடைய அளவு குறைஞ்சு எலும்புகள் வீக்காக இருக்கிறதுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, அதே நேரம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அந்த மாதிரி பல காரணங்கள்னால இப்போ வந்து ஆஸ்டியோபோரோசிஸினுடைய அளவு வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்லும் போது இந்த பர்டிகுலர் ஃபுட் எடுத்துக்கிட்டால் ஆஸ்டியோபோரோசிஸ் வரும்னு சொல்கிறீங்களா, இல்லை தவிர்த்துட்டோம்னா ஆஸ்டியோபோரோசிஸ் வரும்னு சொல்கிறீங்களா? அதாவது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நார்மலாகவே வந்து ஆஸ்டியோ எலும்புக்கு தேவையான கால்சியம் அது வந்து நம்மளுக்கு வந்து உணவுலேருந்து வருது. ஓகே, உணவுன்னு பார்த்தா பால், பால் சம்மந்தமான பொருட்கள், தயிர், வெண்ணெய், அதில் மாதிரி இருந்த பொருட்கள்லேருந்து வருது. அது இல்லாமல் ஒரு சில உணவு வகைகளில் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ காய்கறி கீரைகள் அதிகமாக இருக்குது, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு மீட்டில் அதிகமாக இருக்குது, எக்கில் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி பல சோர்ஸஸில் இருக்குது. பட் என்னென்னா வெஜிடேரியன்ஸில் காமனாக வந்து பார்த்தோம்னா அந்த காய்கறி கீரையில் கால்சியம் இருந்தால் கூட அது உடம்புல அப்சார்ப் ஆகிற அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கீரைகள் காய்கறி இதில் எல்லாம் வந்து ஃபைட்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற கால்சியம் உடம்புக்குள்ளே அப்சார்ப் ஆகாத கம்மி பண்ணிடுது. ஓகே, ஸோ அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கால்சியம் இருந்தால் கூட அது நம்ம உடம்புக்குள்ளேன்னு எவ்வளோ போகிறதுன்னு பார்த்தோம்னா அது வந்து கம்மியாயிடுது. அதே மாதிரி இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம், நல்ல ஆயிலியான ஃபுட் சாப்பிட்றோம் அப்படின்னு பல விஷயங்கள்னால என்ன ஆகும்னா அதில் வந்து அந்த கால்சியத்தினுடைய அளவு வந்து கம்மியாக இருக்குது. இப்போ கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளையே வந்து திரும்ப திரும்ப சூடு பண்ணுறது இல்லை அந்த மாதிரி பண்ணும்போது அதில் இருக்கிற கால்சியத்தினுடைய அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இல்லை கால்சியத்தினுடைய அளவு குறைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலையில் காத்துட்டு இருக்காங்க, பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மேடம் நாங்கள் ஈரோட்டிலேருந்து கால் பண்ணுறோங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். மேடம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு 1 இயர் ஆச்சுங்க மேடம் ஏசிஎல் டியர் பண்ணி. சொல்லுங்கம்மா. ஏசிஎல் டியர் பண்ணி 1 இயர் ஆச்சுங்க சார். ஆனா இன்னமுமே எந்த அவரு எக்ஸசைஸ் எல்லாம் சரியா பண்றது இல்லைங்க சார். ஆனா கிரிப் பேண்ட் போட்டாதான் அவருக்கு வந்து கிரிப்பா இருக்கு, நார்மலா போட்டா நடக்க முடியல அவ்வளவுக்கு அப்படிங்கிறாருங்க சார். அப்பப்ப ஸ்வெல்லிங் ஆயிக்குதுங்க சார். சரிமா, அவருக்கு என்ன வயசு ஆகுதுமா? சார் அவருக்கு 29 ஆகுதுங்க சார். 29 ஆகுது. ஏசிஎல் அடிபட்டதுக்கு அப்புறம் என்ன அதுக்கு சர்ஜரி பண்ணிட்டீங்களா இல்ல சர்ஜரி பண்ணாம வெறும் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்காரா? இல்லைங்க சார், சர்ஜரி பண்ணிட்டோங்க சார். சர்ஜரி பண்ணிக்கிட்டீங்க? சரிம்மா, ஓகேம்மா. இதுக்கு வந்து 1-2 காரணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. நார்மலாகவே வந்து இந்த ஏசிஎல் சர்ஜரி பண்ணினதுக்கப்புறம் கூட கொஞ்சம் முட்டியை சுற்றி இருக்கிற மசில்ஸை எல்லாம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குமா. ஸோ அது பண்ணுறப்ப தான் வந்து அந்த முட்டியில் இருக்கிற அந்த லாக்ஸிட்டி, கொஞ்சம் முட்டி லூஸாக இருக்கிறதுங்கிற அந்த தன்மை அது வந்து முற்றிலுமாக போகும். எக்ஸசைஸ் பண்ணி மசில்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏசிஎல் பண்ணதுக்கப்புறம் கூட. ஸோ ஒருவேளை அவர் அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுனால கூட அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து அவர் எக்ஸசைசஸ் கொஞ்சம் ரெகுலராக பண்ணி பார்க்கணும். ஒரு சில நேரம் ஏசிஎல் வந்து நம்ம வந்து டனலினுடைய பொசிஷன், அதாவது வந்து இப்போ புதுசாக நம்ம வைக்கிற அந்த ஏசிஎல் வந்து கரெக்டான பொசிஷனில், அது எந்த பொசிஷனில் முதல்ல அந்த ஏசிஎல் இருந்ததோ அந்த பொசிஷனில் இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்டு வச்சா கூட ஒரு சிலருக்கு அந்த லாக்ஸிட்டி வருவதற்கு வாய்ப்பு உண்டுமா, அதை வந்து அவரை கிளினிக்கலாக பரிசோதனை பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டாக இப்போ அவர் எக்ஸசைஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணியும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாட்டி மறுபடியும் உங்கள் மருத்துவர்கிட்ட அணுகி அவருடைய முட்டியை ஒரு தடவை கிளினிக்கலாக பரிசோதனை பண்ணி பார்க்குறது ஹெல்ப் பண்ணுமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர்.
ஹலோ, வணக்கம். உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. நான் ஒரு 1 மந்தா இடது குதிகால் வலியினால கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சரிம்மா. அது ஆர்த்தோ கிட்ட தான் காமிச்சேன். அவர் வந்து இடது கால்ல வந்து இந்த பிளான்டர் ஃபாசியாசிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மூவேரா 15 mg கொடுத்தாரு ஒரு 20 டேஸ்க்கு. சரிம்மா. அது கொஞ்சம் இது இருந்தது, டெவலப்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1 வீக்ல வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கு திருப்பி கொண்டு போய் காமிச்சதுல அவருக்கு வந்து அல்ட்ராடேன்னு ஒரு டேப்லெட் 20 டேஸ்க்கு கொடுத்துருக்காரு. சரிம்மா. ஆனா இது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, பட் இதுல சரியாகலன்னா இன்ஜெக்ஷன் கொடுப்பேன் அப்படின்னாரு. அது என்ன இன்ஜெக்ஷன் என்னன்னு நான் கேட்டுக்கல. இது அலோபதியில இது கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுமா, வேற ஏதாவது இது வருமா, என்ன இன்ஜெக்ஷன் எது, எனக்கு கொஞ்சம் டீடைலா சொன்னீங்கன்னா. சரிம்மா, ஓகே செருப்புமா செருப்பு வந்து எம்சிஆர் போட சொன்னாரு. சரிம்மா, ஓகேம்மா. யூஸ்வலாக நீங்கள் சொல்கிற அந்த பிளான்டார் ஃபேஷியேட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, பாதத்தில் அடிப்பகுதியில் வந்து ஒரு ஷீட் மாதிரி ஒரு டிஷ்யூ இருக்குமா, சதைகள் இருக்குது. அதுதான் என்ன பண்ணுதுன்னா, பாதத்தை வந்து ஸ்டெடியாக நம்மளுக்கு கீழே வைக்கிறதுக்கு உதவி செய்யுது. ஒரு சில நேரம் என்ன ஆகலாம்னா, அதில் வந்து ஒரு ரணம் ஆகலாம். அது வந்து ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு, இல்லை நிறையா நடக்கிறவங்களுக்கு, காலினுடைய அந்த பாதத்தில் பார்த்திங்கன்னா உள்பகுதி அந்த ஆர்ச் இல்லாமல் ஃப்ளாட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிளான்டார் ஃபேஷியேட்டிஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு காமனான பிரச்சனைமா. இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டாக ரணமாக இருக்கிற சதைகளை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி அந்த ரணம் மறுபடியும் வராத மாதிரி தடுத்துக்கணும்மா. ஸோ காலையில் எழுந்தோடனே அவங்க ஒரு சில எக்ஸசைசஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை காலையில் எழுந்த உடனே நீங்கள் அந்த எக்ஸசைஸ், தரையில் கால் வைக்கிறதுக்கு முன்னால் அந்த எக்ஸசைசஸ் பண்ணணும். ஒரு 10-15 மினிட்ஸ் உட்காந்துட்டே பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் தான். அதே மாதிரி வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து எக்ஸசைசஸ் வந்து உட்காந்துட்டு பண்ணக்கூடிய மாதிரி எக்ஸசைஸ் இருக்குது, நின்றுட்டு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இருக்குது. உட்காந்துட்டு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், அதாவது நான் வெயிட் பேரிங் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம், அதுதான் இந்த பிரச்சனைக்கு சரியான எக்ஸசைஸ். ஸோ அந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு, ரெண்டாவது வெறும் சுடுதண்ணி ஒத்தனதுக்கு பதிலாக ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணியும் இன்னொரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டரும் வச்சுட்டு மாற்றி மாற்றி கான்ட்ராஸ்ட் பாத் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 நிமிடம் பாதங்களை சுடுதண்ணியில் வச்சுருக்கிறதும், அடுத்த 2 நிமிடம் பாதங்களை ஐஸ் தண்ணியில் வச்சுருக்கிறதுமா, மாற்றி மாற்றி ஒரு 10 நிமிஷம். ஸோ காலையில் எழுந்தோடனே ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ், அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இந்த இது சுடுதண்ணி பச்சைத்தண்ணி வச்சணும். இது கொடுத்தாலே வலி நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். அது கூட நல்ல ஒரு சாஃப்டான செருப்பு போடணும், குதிங்கால் கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி. வீட்டுக்குள்ளே டைல்ஸ் ஃப்ளோர் இல்லை இது மார்பிள் ஃப்ளோர் இருந்தால் அவங்களும் போட்டுக்கிறது நல்லது. அறிவியல் பூர்வமாக இதுக்கு வந்து எதுவும் இது இல்லாட்டி கூட, நிறையா பேர் நாங்கள் கிளினிக்கலாக பார்க்குறதுல வந்து பார்த்தா டைல்ஸ் ஃப்ளோர் இருக்கவங்களும் மார்பிள் ஃப்ளோர் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது. அவங்க அந்த செருப்பு போட்டுக்கிறது, மிருதுவான ஒரு செருப்பு வீட்டுக்குள்ளே போடுறதுலையும் நிவாரணம் கிடைக்குது. ஸோ அந்த செருப்பு மாற்றுறது, எக்ஸசைஸ், இந்த ஒத்தனம், இதை ரெகுலராக பண்ணாலே வந்து வலி போயிடும். மற்றபடி மாத்திரைங்கிறது வந்து உங்களுக்கு அந்த நேரத்துக்கு நிவாரணம் கொடுக்குமே தவிர அது வந்து இதற்கு முழுமையான தீர்வு இல்லைம்மா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க? என்னோட நேம் பிரியா, ஃபாரின்ல இருந்து கால் பண்றேன். டாக்டர் இருக்காங்க பிரியாமா, சந்தேகம் கேட்கலாம். ஹலோ டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. டாக்டர், எனக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸா போன் வெலா எலும்பு வலிக்குது சார். சரிம்மா. அது எப்படின்னா, எனக்கு 33 ஏஜ் ஆகுது. நைட் டைம்ல தூங்குறப்ப ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் சைடா படுக்கிறப்ப வலி தெரியல சார். சரிம்மா. மல்லாந்து படுக்கிறப்ப நைட் நல்லா தூங்கி எழுந்திருக்கிற சமயத்துல அந்த போன் வந்து மேல ஏதோ கல்ல தூக்கி வச்ச மாதிரி பயங்கர வெயிட்டா தெரியுது சார். அப்ப மூச்சு விடுறப்ப அந்த எலும்பு வலிக்குது சார். ஓஹோ, சரிம்மா. மத்தபடி உங்களுக்கு எதுவும் காய்ச்சல், உடல் வலி அந்த மாதிரி எல்லாம் வேற எதுவும் மெடிக்கல் இஷ்யூஸ் கிடையாது இல்லம்மா? எதுவும் இல்லை சார், எல்லாம் நார்மலாக இருக்குது. ஒரு 3 மந்த்ஸாக மட்டும் யூரின் போனால் எப்படி அடிவை, யூரின் நிறைய இருந்துட்டு போகிறப்ப எப்படி அடிவயிறு வலிக்குமோ அது மாதிரி அந்த கழுத்திலிருந்து கீழே அந்த வெலா எலும்பு வரைக்கும் ஒரு மாதிரி கல்லை தூக்கி வச்ச மாதிரி வெயிட்டாக இருக்குது சார், அந்த நைட் டைமில் மட்டும். ஓஹோ, மூச்சு விடுறதுல எதுவும் சிரமம் இல்லாமா? மூச்சு விடுறதுல டே டைம்லலாம் எதுவும் சிரமம் இல்லை சார். அந்த நைட்டில் அந்த வெயிட்டாக இருக்கிற இடத்து வெயிட்டாக இருக்க சமயம் நம்ம தோன்றப்ப அப்போ மூச்சு விடுறப்ப மட்டும் அந்த எலும்பு எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்குது சார். மற்றபடி காய்ச்சல் அந்த மாதிரி எதுவும் இல்லை? எதுவும் இல்லை சார். இப்போ நான் இருக்கிறது வின்டர் சீசனில் இருக்கேன், அதனால எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு. அதான் இந்த பெயின் வந்து எனக்கு ஒரு 6 மந்த்ஸா இருக்கிறதுனால நான் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்ல ஆர்த்தோவை பார்க்கணுமா, இல்ல லங்ஸ் செக் பண்ணணுமா, அது மாதிரி எனக்கு ஐடியா கொடுங்க சார், என்ன பண்ணணும்னு. மா, நீங்க சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் லங்ஸ் செக் பண்றது தான் இம்பார்ட்டன்ட்.
இந்த ப்ளூரசின்னு சொல்லுவோம், அதாவது வந்து நுரையீரலை சுற்றி ஒரு மெம்பரேன் ஒன்று இருக்குது, அதில் ஒரு சில டைம் இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற அந்த ரணம் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி தான் வரும். மூச்சு விடுறப்ப, பெருசாக மூச்சு விடுறப்ப அந்த மெம்பரேன் மேலே போய் ஒராசுறப்ப அந்த ரணத்தினால வலி ஏற்படும், விழா எலும்புகளில் வலி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குமா? ஸோ ஒரு தடவை அதுவும் உங்களுக்கு வந்து இப்போ விண்டர், அதனால் உங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமும் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் முதல்ல உங்கள் லங்ஸை வந்து ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன்ட்டிலையோ இல்லை ஒரு இவங்ககிட்டயோ, லங்ஸுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட்டையோ நீங்கள் முதல்ல பார்த்துக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். என்ன சொல்றீங்க புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதாவது இந்த ஸ்டோன் உருவாகிறதுக்கு மாற்று மருந்து அப்ப ஏன்டிக்கு ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம பேசிகிட்டு இருந்த டாப்பிக்கு சம்மந்தமான ஒன்று தான். இப்போ ஆஸ்டியோபோரோசிஸில் வந்து பார்த்தா ஒரு சிலருக்கு வந்து இந்த ஸ்டோன்ஸ் இருக்கும், அவங்க வந்து எப்படி கால்சியம் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த ரீனல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவே பல வகையான ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் வெறும் கால்சியம் மட்டும் இல்லை, ஆக்சலேட்னு ஒரு சில ஸ்டோன் வரலாம், வேறு சில வகையான ஸ்டோன்ஸ் வரலாம். ஸோ இப்போ இந்த ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் வர்றவங்க வந்து அதிகமாக கீரை அந்த ஒரு சில உணவுப் பொருட்களை எல்லாம் சாப்பிட்றப்போ அவங்களுக்கு அந்த ஸ்டோன் ஃபார்மேஷன் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். அதை வந்து மருத்துவர் வந்து ஒரு சில டைம் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து வேண்டான்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் அவர்களுக்கு வந்து உங்களுடைய என்ன மாதிரி ஸ்டோன்ஸ் இருந்தது, வேறு என்ன உங்கள் யூரினுடைய எக்ஸாமினேஷன் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் என்ன ரிசல்ட்ஸ் வந்ததுங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன உணவுகள் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது உங்கள் மருத்துவர்கிட்ட நீங்கள் நேரடியாக அட்வைஸ் பெறுறது தான் சரியானதாக இருக்கும். ஏன்னா உங்கள் யூரின் ரிப்போர்ட் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான இது தர வேண்டியது இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்தலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் தஞ்சாவூர் ஷாஜாவதி பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார், இந்த கையில வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு சார். அது வந்து இந்த போன் எல்லாம் அடிபடல. சரி. தசம் மட்டும் கீழே ஆகிட்டு இந்த கையை மேல தூக்க முடியல சார். எந்த இடத்துல கையை தூக்க முடியல? தோல்ல தூக்க முடியல இல்ல? தோல்ல தான் சார். ஓஹோ, எத்தனை நாள் ஆச்சு அடிபட்டு? இது வந்து நான் வந்து 1 மந்த் ஆச்சு சார். ஓஹோ, சரி. எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்து ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பிசியோதெரபி போனேன், அவங்க வந்து வந்து தசையை பிரட்டி விட்டாங்க, அப்பவும் சரியாகல சார். சரி, ஓகே. என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எங்க 51 வயசு சார். சரி, வேற எதுவும் மருத்துவ பிரச்சனைகள் வேற எதுவும் கிடையாது? எதுவுமே இல்லை சார். சரி, ஓகே. இது வந்து ஒரு காமனான பிரச்சனை தான். இப்போ ஷோல்டரில் வந்து திடீர்னு அடிபடும், எக்ஸ்ரேலையெல்லாம் ஒன்றும் இருக்காது, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா கையை தூக்க முடியாமல் இருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவோன்னா ஃப்ரோசன் ஷோல்டர், இல்லாட்டி மூட்டு இருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எதனால் வருதுன்னா அடிபட்டிருக்கோம், சதைகள் அடிபட்டிருக்கப்ப என்ன பண்ணுவோம், வழினால் நம்ம வந்து ஷோல்டரை வந்து கொஞ்ச நாள் மூவ் பண்ணாமல் இருந்திருப்போம், நார்மலாக அது பண்ணக்கூடிய அளவுக்கு மூவ்மெண்ட் பண்ணாமல் இருந்திருப்போம். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன ஆகுனா அந்த மூட்டை சுற்றி இருக்கிற சதைகள்லாம் இறுகி ஒரு மூட்டு இருக்கம் அப்படின்னு சொல்கிறது வரலாம். அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னா கையை தூக்கிறதுல வந்து சிரமம் இருக்கும். நீங்கள் இன்னொரு கையை வச்சு தூக்க முயற்சி பண்ணாலும் தூக்க முடியாது, டைட்டாக ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஃபிசியோதெரப்பியில் போயிட்டு கொஞ்சம் ரெகுலராக ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த மூட்டு இறுக்கத்தை தளர்த்துவதற்கான எக்ஸசைசஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சுடு ஒத்தனம் கொடுக்கறது, அது வந்து என்ன பண்ணணும்னா சதைகளை சாஃப்டாக்கி அந்த இறுக்கத்தை வந்து தளர்வடைய வைக்கும். ப்ளஸ் எக்ஸசைஸ் இது ரெகுலராக பண்ணாலே இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த மூட்டு இறுக்கம் வந்து தளர்ந்து நார்மல் மூவ்மெண்ட்டை பெற முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்தோம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். காலை கட் ஆகிட்டாங்க. அடுத்த காலு. வணக்கம். ஓகே டாக்டர், இப்போது இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப் மட்டும் அது ஜாஸ்தியாக வர மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வயசானவர்களில் வந்து அதிகமாக வருவதற்கு வாய்ப்புண்டு. ஓகே. அதுவும் வந்து ஃபீமேல்ஸில் ரொம்ப காமன். இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து நம்ம உடம்பில் வந்து சின்ன பிறந்த குழந்தையிலேருந்து பார்த்தோம்னா எலும்புக்குள்ள கால்சியம் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா வயதான பிறகு தேவைப்படுவதுன்னு அந்த ஸ்டோரேஜ் வந்து மேக்ஸிமம் ஒரு 30-35 வயசில் வந்து மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் வந்துடுது. அதுக்கப்புறம் பெரிய அளவில் உள்ள ஸ்டோரேஜ் நடக்கிறதில்ல, அந்த இருக்கிற போன் ஸ்டோரேஜ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கால்சியமும் லாஸ் ஆகிட்டே வருது. ஸோ வயசு அதிகமாக அதிகமாக நம்மளுக்கு வந்து அந்த போனினுடைய
இருக்கக்கூடிய கால்சியம் தன்னுடைய அளவு குறையுது. அதனால வந்து போன்ஸ் நார்மலாக வீக் ஆகுது. ஆஸ்டியோபோரோசிஸ் வயசான காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே. அதே மாதிரி வந்து ஃபீமேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் அந்த மாதவிடாய் நிற்கிற பீரியடில், அந்த மாதவிடாய் நிற்கிறத சுற்றிய பீரியடில், அது நின்னதுக்கப்புறமும் எலும்பில் இருக்கிற கால்சியம் மிக அதிக அளவில் வெளியேற தொடங்குது. ஸோ அதனால் ஆண்களை அதை கம்பேர் பண்ணுறப்ப பெண்களில் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற அந்த எலும்பு வீக்னஸ் வந்து வருவதற்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே. ஸோ பெண்களுக்கு இப்போ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நிறைய கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக கைனகாலஜிஸ்டோ இல்லை ஆர்த்தோபெடிஷனை மீட் பண்ண கொடுப்பாங்க. பட் ஜென்ரலாக ஃபுட்டில் எடுத்துக்கிறத தவிர நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குமா, இல்லை ஃபுட் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமா? இது ஒரு வேலிட் க்வெஸ்சன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து நம்ம உடம்புல இருக்கிற அந்த கால்சியத்தினுடைய ஸ்டோரேஜ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் அந்த லாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ எலும்பில் இருக்கிற கால்சியம் 20.8 எலும்பு உடஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக பீக் வேல்யூ 100 போக முடியும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த 100 அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 100 20 வர்றதுக்கான டைம் ரொம்ப நாள் ஆகும். பட் ஆனால் அந்த பீக் கால்சியம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஸ்டோரேஜ் கால்சியமே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, இப்போ 40 தான் இருந்தது பீக் கால்சியம்னா அதுலேருந்து 20 வருவது மிக எளிது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சின்ன வயசில் குழந்தைகளுக்கு வந்து அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் சன்லைட் எக்ஸ்போஷர், சூரிய ஒளியில் விளையாடக்கூடியது. இன்றைக்கி எல்லா குழந்தைங்களும் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் உட்காந்து நம்ம இது மொபைலில் கேம்ஸ் விளையாடுறதும் டிவி பார்க்குறதும் போயிடும். அது இல்லாமல் சன்லைட் எக்ஸ்போஷர் குழந்தைகளுக்கு வேணும். அதே மாதிரி அவங்க எவ்வளோ ஓடி ஆடி விளையாடுறாங்களோ அந்தளவுக்கு எலும்புகள் வந்து ஸ்ட்ராங் ஆகும். நம்ம எலும்புகளினுடைய அமைப்பு எப்படின்னா, நம்ம நிறையா விளையாண்டோம், நிறையா வேலை செஞ்சோன்னா அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ குழந்தைகளில் வந்து ஆக்டிவாக விளையாடுறதும் அடிக்குவேட் சன்லைட் இருக்கிறதும் கால்சியம் அதிகமாக இருக்கிற உணவுகளை உட்கண்டா என்ன ஆகும்னா, குழந்தைகளினுடைய எலும்பில் சேரக்கூடிய கால்சியம் அந்த பீக் போன் மாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து அவர்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் இப்போ ஆல்ரெடி நான் 30-40 நான் அவ்வளோ பண்ணல, இல்லை என்னோடய கால்சியத்தினுடைய அளவு கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு ரெகுலராக கால்சியம் சப்ளிமெண்டேஷன் எடுக்க தேவைப்படுது. அதே மாதிரி பர்டிகுலராக இந்தியன் உமன் அந்த மாதவிடாய் பீரியடை தொடங்குறப்பவே வந்து அவர்கள் எல்லாருக்குமே வந்து கால்சியத்துக்கு அவசியம் இருக்குது. ஸோ அவங்க நார்மலாக டயட்டில் நான் சொன்ன மாதிரி காய்கறி மட்டும் வெஜிடேரியனாக இருக்கிறவங்களில் கால்சியம் அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கிறவங்க ரெகுலராக கால்சியம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஸோ அதனால் அவங்க வந்து ரெகுலர் கால்சியம் எடுத்துக்கிறதுங்கிறது வந்து அவங்களுடைய எலும்புகளை பலமாக வைத்துக்கொள்வதற்கான ஒரு குட் ஹெல்த் மெத்தட். ஓகே ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர்.